வணக்கம் குழந்தைகளே, இப்போ நம்ம பார்க்க போவது 9வது வகுப்பு 2வது பருவத்தின் உள்ள இயல் 4 உள்ள பாடம் 3 பத்தி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வினையும் உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குரல்: எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு, அவ்வது உறைவது அறிவு. விளக்கம்: உயர்ந்தோர் எவ்வாறு நடக்கின்றாரோ அவரோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவுடைமையாகும். வாங்க பாடத்துக்குள்ள போவோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடலோட தலைப்பு என்னன்னா உயிர் வகை. இது வந்து தொல்காப்பியம் என்ற நூல்ல இருந்து தொல்காப்பியர் எழுதியிருக்காங்க. அந்த இதை தான் நம்ம பாடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம பாடலை பாக்குறதுக்கு முன்னாடி நுழைமுனை பத்தி முதல்ல பார்ப்போம். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகிறோம். இதற்குரிய பொறிகளான கண், காது, வாய், மூக்கு, உடல் என்னும் 5 உறுப்புகளின் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஓர் அனுபவத்தை இழந்து விடுவோம். அதாவது 5 புலன்கள் என்னென்னு பார்த்தா கண், காது, வாய், மூக்கு, உடல். இதில் எது குறைஞ்சாலும், கண் பார்வை இல்லைட்டாலும் பார்க்க முடியாது, காது கேட்க முடியலட்டா நம்மளால வெளியில் உள்ள ஒலியெல்லாம் கேட்க முடியாது, வாய் பேச முடியலட்டா அந்த பேசுறது வாய்ப்பை நம்ம இழந்துருவோம், மூக்கு உடல் இப்படி எல்லா வகையும் நம்ம உறுப்புல ரொம்ப தேவை. இதில் எது ஒன்று குறைஞ்சாலும் ஏதாவது ஒரு அனுபவத்தை நம்ம இழந்துறோம்னு சொல்றாங்க. ஆனால் அனைத்து உயிர்களுக்கும் இந்த புலன் அறிவுகள் எல்லாம் இருப்பதில்லை, எல்லா உயிருக்கும் எல்லாமே இருப்பதில்லைன்னு சொல்றாங்க. இதை கொண்டு உயிரினங்களின் புலன்களை எண்ணிக்கை அடிப்படையில் முன்னோர் பௌத்தனர். 6வது அறிவு மனத்தால் அறியப்படும் என்பர். இதை பத்தி தான் நம்ம இந்த 5 புலன்களை பத்தி தான் பாடத்துல இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம பாடலுக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். முதல்ல பாடலை வாசிக்கிறேன், பின்பு இதோட பொருளை பற்றி உங்களுக்கு சொல்றேன். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4றிவதுவே அவற்றோடு கண்ணே, 5றிவதுவே அவற்றோடு செவியே, 6றிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதீன் உணர்ந்தோ நெறிப்படுத்தினாரே. எவ்வளவு அருமையா கொடுத்துருக்காங்களா அந்த பாடல். இப்ப இதோட பொருளை பற்றி பார்ப்போம். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. உற்றறிவதுவேங்கிறது தொடர உணர்வு. இது ஓரறிவு உயிர் என்னன்னு பார்த்தா மரம், செடி, கொடி. இது எல்லாமே என்ன ஆகும், தொட்டா நினைச்சுக்கவேன் அது வாடி போயிரு, அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து தொடு உணர்வு, அதுக்கு தொடு உணர்வு மட்டும்தான் இருக்குன்னு இந்த இடத்துல சொல்ல வராங்க. அதனாலதான் அது ஓரறிவுல சேர்த்து வச்சிருக்காங்க. இரண்டாவது அறிவு ஈரறிவதுவே அதனோடு நாவே. ரெண்டாவது அறிவு என்னன்னா நத்தே, சிப்பி, இது எல்லாமே குறிக்குது. இதுக்கு எப்படின்னா தொடு உணர்வும் இருக்குமா நாவும் இருக்குமா, நாக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. 3றிவதுவே அவற்றோடு மூக்கே. இது என்னன்னு இருக்குன்னா தொடு உணர்வும் இருக்குமா நாக்கு இருக்குமா, அதோட சேர்த்து மூக்கு. நாவேங்கிறது நாக்கு மட்டும் வாயே சேர்த்து தான் சொல்ல வராங்க. 3றிவதுவே என்ன சொல்றாங்கன்னா மூக்கே சேர்த்து சொல்றாங்க. 4றிவதுவே அவற்றோடு கண்ணே, அதாவது 4றிவதுவே என்ன சொல்ல வராங்கன்னா தொடு உணர்வு இருக்குமா, வாய் இருக்குமா, மூக்கு இருக்குமா, கூடுதலா கண் இருக்குன்னு சொல்றாங்க. 5றிவதுவே அவற்றோடு செவியே. 5றிவது வந்து தொடு உணர்வு இருக்குமா, வாய் இருக்குமா, மூக்கு இருக்குமா, கண் இருக்குமா, அதோடு கூடுதலா கேட்கிற திறன் காது இருக்குன்னு சொல்றாங்க. 6றிவதுவே அவற்றோடு மனனே. 6றிவதுவேங்கிறது தொடு உணர்வு இருக்குமா, வாய் இருக்குமா, மூக்கு இருக்குமா, கண் இருக்குமா, செவி இருக்குமா, கூடுதலா பகுத்தறிவு, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி பிரிச்சு பாக்குற தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஓரறிவுன்னு எடுத்துக்கிட்டா புல், மரம், செடி, இது எல்லாமே குறிக்குது உதாரணத்துக்கு. ஈரறிவுன்னு எடுத்துக்கிட்டா என்ன சொல்றாங்கன்னா நத்தை, சிப்பி, இது எல்லாமே குறிக்குது. 3றிவுன்னு எடுத்துக்கிட்டா எறும்பு, கரையான், இந்த மாதிரி இதை எல்லாமே குறிக்குது. 4றிவது எடுத்துக்கிட்டா வந்து தும்பி, நத்தை, அதாவது இது எல்லாமே உங்கள் படத்துல இருக்கு பாருங்க, இது எல்லாமே குறிக்குது. நண்டு, தும்பி, இது மாதிரி இதை எல்லாமே குறிக்குது. 5றிவு எடுத்துக்கிட்டா பறவைகள், விலங்குகளை குறிக்குது. 6றிவுன்னு எடுத்துக்கிட்டா மனிதரை குறிக்குது. இது எல்லாமே பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னொரு தர விளக்கமா சொல்றேன் கேளுங்க. தொடு உணர்வுங்கிறது தொட்டா சுருங்கும். சில செடிகள் வந்து தொடாம இருந்தா நல்லா வளர்ந்துட்டு இருக்கும், நம்ம பிச்சுட்டா காஞ்சி போயிருன்னு சொல்றோம்ல அதுதான். 2றிவுன்னு சொல்றது நத்தை, சிப்பி, அது வந்து என்ன ஆகும், கூடுதலா வாய் இருக்குன்னு சொல்றாங்க, ஏதாவது சாப்பிட்றது மாதிரி.
மூன்றாம் அறிவுங்கிறது மூக்கு. கரையான் என்னாகும், கரையான் எறும்பு என்னாகும், மூக்கால எந்த இடத்துல இனிப்பு இருக்குன்னு தேடி எறும்புனா போகல, அதுதான் சொல்றாங்க. நான்கு அறிவது கண்ணு, தும்பி இதுக்குன்னா கூடுதலா கண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஐந்து அறிவுங்கிறது செவி, பறவை விலங்குனா என்னாச்சு, கேட்கிற தன்மை இருக்குல்ல, நம்ம கூப்பிட்டா அது திரும்பி பார்க்கல, அதை தான் சொல்றாங்க. ஆறு அறிவுங்கிறது மனிதர், மனிதர் என்ன பண்ணுவாங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி பிரிச்சு யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி பிரிச்சு பேசுவாங்கல்ல, அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. இன்னொரு தடவை பாடலை வாசிக்கிறேன் கேளுங்க. ஒன்றறிவதே உற்றறிவதே, இரண்டறிவதே அதனோடு நாவே, மூன்றறிவதே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதே அவற்றோடு செவியே, ஆறறிவதே அவற்றோடு மனனே, நேரிதீன் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினாரே. இப்ப அறிவு நிலை அறியும் மாற்றல் உரையாசிரியர்களின் எடுத்துக்காட்டுன்னு சொல்லி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஓரறிவு உயிர்னு எடுத்துக்கிட்டா உற்றறிதல், அதாவது தொடு உணர்வு. உதாரணத்துக்கு வந்து புல் மரத்தை குறிக்குது. ஈரறிவுன்னு எடுத்துக்கிட்டா உற்றறிதல், அதாவது தொடு உணர்வு இருக்கா, சுவைத்தல் உணர்வு இருக்குன்னு சொல்றாங்க. சிப்பி நத்தை, மூவரின்னு எடுத்துக்கிட்டா தொடு உணர்வு, சுவைக்கிற உணர்வு, நுகர்தல் உணர்வு. இது என்னென்னா கரையான் எறும்புன்னு சொல்றாங்க. நான்கறிவுன்னு பார்த்தா தொடு உணர்வு, உற்றறிதல தொடு உணர்வு, சுவைக்கிறது நுகர்தல் பார்க்கறது காணல். இது என்னென்னா நண்டு தும்பி. ஐந்தறிவுன்னு பார்த்தா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல். உதாரணத்துக்கு வந்து பறவை விலங்க சொல்றாங்க. ஆறறிவுன்னு பார்த்தா உற்றறிதல், சுவைக்கிறது, நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல், மனத்தை குறிக்குது. இது எல்லாமே வந்து மனிதரை குறிக்கும் இந்த இடத்துல ஆறறிவுங்கிறது. நூல்வெளியை பத்தி இப்ப பார்ப்போம். தமிழ் மொழியின் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம், அதாவது தமிழ் மொழியில கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் சொல்றாங்க. இதை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாய் அமைந்திருக்கிறது. இது எழுத்து, சொல், பொருள் என மூன்று அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. இது மூன்று அதிகாரத்தையும் 27 இயல்களையும் கொண்டிருக்குன்னு சொல்றாங்க தொல்காப்பியம். எழுத்து சொல் அதிகாரங்களின் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருள் அதிகாரத்தின் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது. இந்நூலின் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பிறப்பியலின் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றன. இது தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாகும். பாத்தீங்களா, தொல்காப்பியத்தோட சிறப்பு எல்லாம் இந்த நூல்வெளியில கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த காணொலியில இருந்து ஓரறிவுல இருந்து ஆறறிவு உள்ள உயிர்கள் எல்லாத்தையும் பத்தி நம்ம விரிவா பார்த்தோம். அடுத்த காணொலியில் அடுத்த பாடலை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி, தோல்வி வரும்போது அதற்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே, வெற்றி வரும்போது அதற்கு தலையில் இடம் கொடுக்காதே. நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.